எபிரேயரின் புஸ்தகம் 10 அதிகாரம் 32 33 34 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். எபிரேய திருச்சபையே, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த காலத்திலே கிறிஸ்துவின் மேல் உங்களுக்கு இருந்த அந்த ஒரு வாஞ்சை, ஏசு கிறிஸ்துவின் மேல் உங்களுக்கு இருந்த அந்த வைராக்கியம், ஏசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அந்த ஒரு காதல், ஏசு கிறிஸ்துவுக்காக எதை வேணாலும் இழக்கணும் ஆயத்தம்னு சொன்ன அந்த தியாக மனப்பான்மை, ஆண்டவருக்காக, தேவநாம மகிமைக்காக, ஆராதனைக்காக, சபை கூடி வருதலுக்காக, கர்த்தருடைய வார்த்தை அறிவிப்பதற்காக நீங்கள் பாராட்டிய அந்த வைராக்கியம், அதை நினைத்து கொள்ளுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் என்ன ஃபயராக இருந்தீங்க? அந்நிய பாஷை என்ன? முழங்கால் ஜபம் என்ன? உபவாசம் என்ன? பரிசுத்த ஜீவியத்தின் வைராக்கியம் என்ன? ஆலயம்னா முண்டி அடித்து கொண்டு முன்னாடி உக்காந்தது என்ன? கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் என்ற ஒரு வாஞ்சை, தாக்கம், வைராக்கியம் இருந்தது என்ன? இப்போ எபிரேயரின் ஆக்கின் அப்படியே எழுதுறாரு, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து வாசிங்க, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்கள் ஆகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நீங்கள் பிரகாசமாயிருந்தீர்கள் ஜப ஜீவியத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆண்டவர் கொடுத்த விஷயத்துல அவ்வளவு நீங்க பிரகாசமா இருந்ததுனால குடும்பத்துல, வாழ்க்கையில 1000 உபத்திரவம், பிரச்சனை, போராட்டம் வந்தா அதை பெருசாவே நீங்க எடுத்துக்கலையே. இந்த போராட்டம் எம்மாத்திரம், இயேசுதான் பெரியவர். இந்த பிரச்சனை எம்மாத்திரம், இயேசுதான் பெரியவர். இந்த வியாதி எம்மாத்திரம், என் ஆண்டவர் தான் பெரியவர். இந்த நெருக்கங்கள் எம்மாத்திரம், என் கர்த்தர் தான் பெரியவர்னு சொல்லி மிகுந்த போராட்டங்களை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நிந்தைகள், உபத்திரவம், மற்றவங்களாம் பரியாசம் பண்ணி, ஆராதிக்க போறியா, இதோ அல்லேலியா கும்பல் போது அப்படின்னு நீ பரியாசம் பண்ணா பரியாசம் பண்ணு, நீ கிண்டல் பண்ணா கிண்டல் பண்ணு. ஆமா, நான் அல்லேலியா கோஷ்டி தான், நான் அல்லேலுயா காரன் தான், நான் ஆண்டவரை கனப்படுத்துற ஆள் தான் சொல்லி எந்த இடத்திலையும் சத்திய வேதத்தை தூக்குவதற்கு வெட்கப்படாமல் இருந்தீர்களே. எந்த இடத்திலையும் நான் கிறிஸ்தவன் என்று மார்த்தட்டி சொல்வதிலே கூச்சப்படாமல் இருந்தீர்களே. எந்த இடத்திலையும் கிறிஸ்துவுக்காக தியாக ஜீவியம் செய்ய உங்களை வைராக்கியமாய் காண்பித்தீர்களே. நிந்தைகள், உபத்திரவங்கள், மற்றவர்களால் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்படுகிறவர்களுக்கும் பங்காளிகளும். ஆமா, அப்படிதான். நான் கர்த்தருக்காக எல்லாத்தையும், எதை வேணாலும் வைராக்கியமா அவருக்காக ஜீவிக்க, இழக்க, சகிக்க நான் முற்றிலுமாய் நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி அவர்கள் அப்படி சொன்னால் ஆமான்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே. நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். கர்த்தர்தான் முக்கியம், செல்வமா முக்கியம், பணமா முக்கியம், ஆஸ்திதான் முக்கியம். கர்த்தர் பரத்திலிருந்து எனக்கு அதிக மேன்மைகளை வைத்திருக்காருன்னு சொல்லி உங்களுக்குள்ள பொக்கிஷங்களை விட இயேசுதான் பெரிய பொக்கிஷம். உங்களுடைய சொத்துக்களை விட, உங்களுடைய வருமானங்களை விட, உங்களுடைய சேமிப்புகளை விட, அதெல்லாம் மொத்தம் ஆண்டவருக்காக இழக்க கூட நீங்க துணிஞ்சீங்களே. அதெல்லாம் பெருசாவே நீங்க நினைக்காம இருந்தீங்களே. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இப்ப சொல்றாரு, முந்தி இருந்த அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், அந்த வைராக்கியம், அதெல்லாம் எங்க போச்சு? அதெல்லாம் விட்டுறாதீங்க அப்படிங்கிறாரு. எத்தனை பேருக்கு நல்லா தெளிவா புரியுது? ஆரம்பத்தில் காண்பித்த வைராக்கியம், ஆரம்பத்திலிருந்த அபிஷேகம், ஆரம்பத்திலிருந்த அந்த தியாகம், ஆரம்பத்தில் ஆண்டவருக்காக எதையும் தியாகம் பண்றதுக்கு துணிந்தவர்கள். ஆனா வாழ்க்கையில் சில சேதங்கள் வந்த பிறகு, உபத்திரவங்கள் வந்த பிறகு, இழப்புகள் வந்த பிறகு, சில கஷ்ட நஷ்டங்கள் வந்த பிறகு அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு ஜீவியம். அப்படியே ஸ்லோவான மாதிரி அப்படியே இந்த எபிரேய திருச்சபை என்னவானதாம்,
பிரகாசமாயிருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில், ஆனால் வாழ்வில் வந்த சில நெருக்கங்களால் சோகமடைந்து விட்டார்கள், துவண்டு போய் விட்டார்கள், உடைந்து போய் விட்டார்கள். முன்பு இருந்த ஜபம் இல்லை, முன்பிருந்த அந்த விசுவாசம் இல்லை, முன்பிருந்த அந்த தியாகம் இல்லை, முன்பிருந்த அந்த வைராக்கியம் இல்லை, இப்ப அப்படியே சில்லு நாடிச்சு கிறிஸ்தவ ஜீவியமே. இப்ப நான் சொல்றேன், உங்க லைஃப்ல உங்களுக்கு எல்லாம் பூர்த்தியா இருக்கு, எல்லாம் நிறைவா இருக்கு, உடம்புல ஆரோக்கியம் சூப்பரா இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்லாம் பேலன்ஸ்லாம் நல்லா ஃபுல்லாக இருக்குது, அமௌண்ட்டு வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, சண்டை சச்சரவு இல்லை, எல்லாம் பூர்த்தியாக இருக்கும் பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துவது, ஆராதிப்பது ஒரு நல்ல விஷயம். அல்லேலூயா. ஒரு சண்டை இல்லைங்க, ஒரு கஷ்டம் இல்லைங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க, கர்த்தர் நல்லவருங்க. ஹாலேலூயா. எல்லாம் நல்லா இருக்குங்க, ஜாம் ஜாமுன்னு இருக்குங்க, ஒரு குறைவில்லைங்க அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கர்த்தரை சேவிப்பது, நேசிப்பது, ஆராதிப்பது என்பது நல்ல ஒரு விஷயம். ஆனால் சூழல்கள் மாறும் பொழுது, எதிர்பார்க்காத சில சூறாவளி புயல்கள் வாழ்வில் வீசும் பொழுது, குடும்ப வாழ்வில் எதிர்பார்த்திராத சில சங்கடங்கள் வரும் பொழுது, அந்த நெருக்கத்திலும் அந்த உபத்திரவத்திலேயும் கூட என் கர்த்தரை ஆராதிப்பதை நான் நிறுத்த மாட்டேன், ஆண்டவர் மேல நான் வச்ச வைராக்கியத்தை நான் நிறுத்திட மாட்டேன். எந்த சூழ்நிலைகள் வந்தா என்ன, எந்த ஆபத்துகள் வந்தால் என்ன, எந்த கண்ணீர் வந்தால் என்ன, எந்த அவமானம் வந்தால் என்ன, எந்த மனுஷன் என்ன சொன்னா என்ன, என் இயேசுவை போல மாறுவதற்காகவே நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த தியாக வைராக்கியத்தோடு. என் தொழிலை விட கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், என் படிப்பை விட என் கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், பணத்தை விட, என் குடும்பத்தை விட, என் உறவை விட, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் விட என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி ஒரு காலத்தில் பிரகாசித்தீர்களே, இது அப்படியே குறைஞ்சு போயிட்டு இருக்கு. இல்லை, எல்லாம் பூர்த்தியாக இருக்கும் பொழுது நான் கர்த்தரை சேவிப்பேன். ஒருவேளை காலங்கள் வித்தியாசமாக இருந்தால், சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும், அதன் மத்தியிலையும் நான் கர்த்தரை சேவிப்பேன்னு சொல்றீங்கன்னு சொன்னால், நீங்கள் பூர்ண புருஷராய் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு குழந்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதுக்கு ஏதாவது ஜவு மிட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். லாலிபப் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது சப்பிக்கினே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நீங்க ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அது என்ன பண்ணும், சந்தோஷமாவே இருந்துகிட்டு இருக்கும். பக்கத்துல பாத்து கேளுங்க, இப்ப லாலிபாப் கொடுத்தா சப்புவீங்க, இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப நம்ம புருஷர் ஆயிட்டோம், எப்ப பார்த்தாலும் மின்னிட்டு இருக்கிறது இல்ல, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துடணும்னு கேட்டீங்கன்னா, ஜவு மிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஜாங்கிரி ஜிலேபி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும் பாருங்க. இருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்ல ஸ்தோத்திரம், ஏன்னா அது மறுபடியும் வந்துதான் சேரும் பாருங்க. அது துதிக்கிறவன், ஸ்தோத்தரிக்கிறவன், ஆராதிக்கிறவன் கைவிடப்பட்டதாக, வெறுமையை போனதாக, நடுத்தருவு வீதிக்கு வந்ததாக சரித்திரமில்லை. அன்பானவர்களே, ஒருத்தரை காட்ட முடியுமா? நீங்க ஒரு சாட்சி காட்ட முடியுமா? இவங்க சர்ச்சுக்கு போனாங்க, ஆராதிக்க போனாங்க, ஆண்டவரை நம்பி போனாங்க, நடுத்தருவுக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு சாட்சி உண்டா உலகத்தில்? உபத்திரவங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், அது உங்களை கீழே தள்ளுவதற்கான ஏதுக்கள் அல்ல, உங்களை புதிதும் கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாய் உருவாக்கக்கூடிய அற்புதமான ஆயுதம் என்பதை மறந்துவிடாதே. பவுல் சொல்றார், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20:19 வேகமாய் வாசிங்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால், யூதருடைய தீமையான யோசனையால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அல்லேலூயா. எல்லாம் பூர்ணமா இருக்கையில் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். நல்ல விஷயம், எல்லாம் வீடு அப்படி கண்ணை திறந்து பார்த்தா சும்மா அப்படியே பூர்த்தியா இருக்கு, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், நல்ல விஷயம். ஆனால் சில நேரத்தில் இறங்கி போக வேண்டிய சூழ்நிலைகள், மனிதர்களால் பல நேரத்தில் தள்ளப்படுகிற சூழ்நிலைகள், படித்திருப்போம்
பெரிய பட்டத்துல இருப்போம், பெரிய பதவியில இருப்போம், சில விஷயங்கள்ல இறங்கி போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும், சில நேரத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும், சில நேரத்தில் நம்ம பொறுத்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். அந்த சூழ்நிலையில் மனத்தாழ்மையோடு, அல்லேலூயா. பலரால் சில கண்ணீர் வரக்கூடிய சம்பவங்கள் நிகழலாம், அந்த மிகுந்த கண்ணீரோடும். சொந்த இனம் யூதருடைய தீமையான யோசனையால், பக்கத்தில் பார்த்து சொல்ல, சொந்த உறவுகளால் வருகிற உபத்திரவங்களால், அறிந்தவர்களால் வருகிற உபத்திரவங்களால், அதன் மத்தியிலேயும் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் கர்த்தருக்கு டாடா காட்டு போயிட்டேன்னு சொல்லல, அதன் மத்தியிலேயும் நான் கர்த்தாதி கர்த்தரை செய்வித்தேன்னு சொன்னா நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், நீங்க பூரண புருஷன் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது நிறைந்த ஒரு வளர்ச்சிக்குள்ளாய் சென்று கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆகவேதான் எபிரேயரின் ஆக்கியோனு மறுபடியும் அதுக்காகவே எழுதப்பட்டது பாருங்க. அந்த சாப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிரைட்டா இருந்தாங்க சபை மக்கள், ஆனா வாழ்வில் வந்த சில சிக்கல்களால் அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், எவ்வளோ பிரகாசித்தீங்க, எவ்வளோ அழகா முழங்கால் படிட்டு ஜெபிச்சுட்டு இருந்தீங்க, அந்நிய பாஷைகளை பேசுவீங்க, ஆவில நிரம்புவீங்க, வெக்கப்படவே மாட்டீங்க, சர்ச்சுக்கு வரணும்னா முன்னாடி வருவீங்க, கர்த்தருக்காக செய்யணும்னா வைராக்கியமா செய்வீங்க. இப்ப அந்த வைராக்கியம் எங்கே போனது? அதை விட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, உடைஞ்சு போயிடாதீங்க. தொழில சில நஷ்டங்கள் வரலாம், வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரலாம், பாதையில சில துன்பங்கள் வரலாம், உடம்புல சில பலவீனங்கள் வரலாம், அது வரும், வந்த மாதிரி போயிரும். அது உன் கூட குடும்பம் நடத்தாது, அது உன் கூட குடும்பம் நடத்த முடியாது, அது தற்காலிகம். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும், லேசான உபத்திரவம். நீ கண்ணால பார்க்கிற உபத்திரவம் எல்லாம் லேசானது, அற்பமானது. அற்பமானதற்காக ஆண்டவரை விட்டு விடாதீர்கள், அற்பமானதற்காக ஆண்டவருடைய அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள், அற்பமானதற்காக தேவன் உங்கள் மேல வச்ச அழைப்பை இழந்துடாதீங்க. காண்கின்ற எல்லா விதமான நெருக்கங்களும் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். காண்கின்றவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் நித்திய நித்தியமான மகிமையானவைகள். தொடர்ந்து எழுதுகிறார் எபிரேயரின் புஸ்தகம் 12:11 வாசிங்க பார்க்கலாம். எந்த சிச்சையும் உபத்திரவமும் தற்காலத்தில், அந்த காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். சந்தோஷமா இருக்காது, அது கொஞ்சம் துக்கமா தான் இருக்கும், கொஞ்சம் வழி நிறைந்ததா தான் இருக்கும், சில கஷ்டமா தான் இருக்கும். ஆகிலும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அந்த உபத்திரவம் வந்துடுச்சு, அந்த நெருக்கம் வந்துடுச்சு, அந்த போராட்டம் வந்துருதுனால நீ நாசமாய் போயிட மாட்டே, நீ விளங்காம போயிட மாட்டே. அதுக்கப்புறம் நீ பார்த்தினா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகுதியான பலனை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு இடத்துக்கு நீ வந்துருவ, மிகுதியான பலனை பெறுகிற இடத்திற்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். தொடர்ந்து வாசிங்கள். மறுபடியும் எழும்பி பிரகாசிங்க, கைகளை உயர்த்துவீங்களே, முழங்கால் படியிடுவீங்களே, ஆண்டவரை கனப்படுத்துவீங்களே, ஆலயம்னா ஆர்வமா ஓடி வருவீங்களே, மீண்டும் மறுபடியும் அதே ஒரு எண்ணத்துக்கு செயலுக்கு நீங்கள் வாருங்கள். முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமா இருக்கிறது பிசகி போகாமல். இப்ப நீங்க பலவீனமா இருக்கீங்களே, சோர்ந்து போயிருக்கீங்களே, அப்படியே இருந்தீங்கன்னா அது பிசங்கி போயிரும், அதாவது நாசமாய் போயிரும். முடமாய் இருக்கிறது அப்படியே வந்து நீங்க ஆராதிக்காம அப்படியே நீங்க அப்படியே ரொம்ப 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 சோர்ந்து 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 அப்படியே கர்த்தர் விட்டு தூரமா போயிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் அது பிசங்கி போயிடும். அப்படி பிசங்கி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு, சொஸ்தமாகும்படி, ஆரோக்கியமாகும்படி, நலமாகும்படி, வளம் பெறும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். மீண்டும் ஆதியிலிருந்து அந்த அன்பின் நிலைக்கு திரும்பி வாருங்க, அந்த வைராக்கிய வளர்ச்சிக்கு திரும்பி வாருங்க, அந்த வாஞ்சியான நிலைக்கு திரும்பி வாருங்கள். அப்போ சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை
எப்பொழுது அது பூர்ணமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை எப்படி பரிசோதிக்க முடியும்? எல்லாம் நலமாக இருக்குது, எல்லாம் சிறப்பாக இருக்குது, அப்பவும் கர்த்தரை மகிழ்ச்சியாக சேவிப்பது, அப்பொழுதும் கர்த்தரை கனப்படுத்துவது, அப்பொழுதும் கர்த்தரை போற்றுவது, இல்லை சூழ்நிலை அப்படி இல்லை, பாதகமாக இருக்குது, பல நஷ்டங்கள் பார்க்குறோம், பல கஷ்டங்கள் பார்க்குறோம், பல இழப்புகள் பார்க்குறோம், அதன் மத்தியிலேயும் கர்த்தரை சேவிக்கக்கூடிய ஒரு உற்சாக மனமும், அதன் மத்தியிலேயும் கூட தேவனை பற்றி கொள்ளவும், சக மனிதர்களை நேசிக்கவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் எல்லாரோடும் உறவுகளோடும் குடும்பங்களோடும் சமரசமான கிறிஸ்துவின் அன்பை நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த உடம்பு பாருங்க என்ன ஆனாலும், அதாவது என்ன ஆனாலும்னா, நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் இதுக்கு நீங்க தூக்கத்தை கொடுக்காம இருக்க மாட்டீங்க, கொடுத்துருவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாசம் 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சது, அதுக்காக நீங்க தூங்காம முழிச்சுட்டு இருப்பீங்களா? தூங்குவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த ஒரு மாசம் உங்க பிசினஸ்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 5 லட்சம் லாபம் கிடைச்சிருச்சு, முடிச்சுட்டு இருப்பீங்களா? அப்பதான் இன்னும் நல்லா தூங்குவீங்க. சரி, 5 லட்சமே கிடைக்கல, 50,000 தான் நஷ்டத்துக்கு தான் வந்திருக்கு, அதுக்காக நீங்க தூக்கத்தை விட்டுருவீங்களா? தூக்கம் வராம இருக்கலாம், ஆனா படுக்கைக்கு போவீங்க. ஏன்? இது உடம்புக்கு தேவையா இருக்கு. நஷ்டம் வர்றதுனால கஷ்டம் வர்றதுனால தூக்கத்தை விட்டுற மாட்டோம், நஷ்டம் வர்றதுனால கஷ்டம் வர்றதுனால சாப்பிட்றத நிறுத்த மாட்டோம், நஷ்டம் வர்றதுனால கஷ்டம் வர்றதுனால பக்கத்துல பார்த்து சொல்லு குளிக்கிறத நிப்பாட்டுவீங்களா? நஷ்டம் வர்றதுனால கஷ்டம் வர்றதுனால ட்ரெஸ் மாத்துறதை நிறுத்துவீங்களா? இதெல்லாம் செஞ்சே ஆகணும். கஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் மேன்மை வந்தாலும் மேன்மை வராம போனாலும் எப்படி இந்த உடலுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்களோ அது போலவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு லாபம் வந்தாலும் வரலனாலும் நஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வராம போனாலும் இந்த ஜீவனுக்கு இந்த உயிருக்கு இயேசுவை போலவே மாறுகிற தேவரகமான தெய்வீக ஆவிக்குரிய ஆயுதங்களை பிரயோகப்படுத்துங்கள். இது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க. சரி, இன்னைக்கு லாபம் இல்லை பரவாயில்ல, அதுக்காக சாப்பிடாம இருந்துருவோமா? வீட்டில் ஒரு மரணம் வந்துருச்சுங்க, சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு, என்ன பண்ணுவோம்? உயிர் உயிர் போய் நீங்களும் போய் மண்ணில் போய் படுத்துப்பீங்களா? கிடையாது, கிடையவே கிடையாது இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்தந்த சூழ்நிலைகள் என்ன வேணும் வரட்டும், வாழ்க்கையில் எப்படி வேணும் நடக்கட்டும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அது மாறும், நெருக்கம் மாறும், உபத்திரவம் மாறும், சிக்ஷைகள் மாறும், அவமானங்கள் மாறும், கண்ணீர்கள் மாறும். ஆனா இந்த சோர்வுக்குள்ளவே நான் போய் விடாதபடி முடங்கமா இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, காலில் சில வலி வேதனை வந்து நடக்க முடியாம ஆயிடுச்சுன்னா என்ன பண்றாங்க? பிசியோதெரப்பியை வர வச்சு என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம், எக்ஸசைஸ் பண்ண விடுறாங்க. இந்த சரீரம் என்ன பண்ணணும்? ஒரு ஆக்டிவில இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு மூமெண்ட்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும். அப்படியே இருந்தா என்ன ஆகும்? ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம் பாருங்க, அவங்க அந்த ஒரு விரல் அவங்களுக்கு ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு, அடிபட்டதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த விரலை அப்படியே பொத்தி பொத்தி நீட்டியே வச்சுட்டாங்களாம். அது முன்பு இருந்த மாதிரி அந்த டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஆக்ஷன் கொடுங்கம்மா, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வலி தான் இருக்கும், ஆனால் அந்த மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்தம்மா கொடுக்க மாட்டோம், வலிக்குது வலிக்குது. இப்போ என்ன திரும்ப ஆயிடுச்சு, நின்றுக்குச்சு நெட்டுக்குன்னு. ஆமாங்க, டாக்டர் சொல்றாங்க வழியே இல்லை, வேற வழியே இல்லை, சாவர வரைக்கும் வேறலையும் நெட்டுக்குன்னு தான் இருக்கோன்ட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, என்ன வலி வேதனை வந்தாலும் ஆலயத்துக்கு வந்துரு, என்ன வலி வேதனை வந்தாலும் ஆண்டவர் பாதத்தில் விழுந்துரு, என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விட்டு விலகி போயிடாத, இயேசுவின் சுபாவத்தில் வளர்வதற்கு உன்னை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு. முடமா இருக்கிறது இன்னும் பிசுங்கி போகாமல் இருக்க வேண்டுமே ஆனால் சுஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சுவைப்படுத்திக் கொண்டே இருங்க, வந்து கொண்டே இருங்க தேவனை நோக்கி முன்னாடி டிராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் கண்கள் காண எல்லாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே மாறும்.